தீட்சை விழாவின் பெருமையை பற்றி பேசும் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞானிகள் அறிமுக விழா, ஞானிகள் திருவுடைய பட்டுங்கள் ஜென்மத்தை கடித்தெட்டுக் கொள்ளுங்க என்பது சொல்கின்ற விழா. பொல்லாத வறுமையில் விடுபடுவதற்கு இதுவே வழி, வேறு வழி இல்லை என்று சொல்கின்ற விழா. வறுமையில் வாழ்வு தருகின்ற விழா, ஞானத்தை தருகின்ற விழா, அது பொன் விழா, புனித விழா, அருள் விழா, அதான் தீட்சை விழா. நமது விழாக்கள் அத்தனையுமே அடிப்படை காரணம் இருக்கு. இந்த சங்கம் செயல்படுகிறது. பத்து மூட்டை வெளியே போது அன்பர் கொண்டு கொண்டு ஏழைகள் சாப்பாடு போடுகிறார். அதெல்லாம் ஒரு செயல் செய்தால் அது அதில் நியாயம் இருக்கும். விழா நடத்தினால் அது காரணம் இருக்கும். வீண் ஆற வாரத்துக்காக விழா நடத்த மாட்டோம் நாம். ஏன்யா பந்தல் போட்டுருக்கான், எதுக்காக பந்தல் போட்டுருக்கேண்ணா? அகத்தீசன் இது அகத்தீசனுக்கு விளாண்டாக்குற அகத்தீசன் ராமலிங்க சாமிகளுக்கெல்லாம் பூஜை செய்கிறான். ஓ, எதுக்கு அவங்கள பூஜை என்ன? பெரியோர்கள் திருவடி நீ பூ பெரியவர்களே அறிமுகப்படுத்துகிறான். பற்றிக்கொள்ளுங்கள் திருவடியை, பெற்றுக்கொள்ளுங்கள் பெருவாழ்வை. பற்றிக்கொள்ளுங்கள் திருவடியை, போக்கிக் கொள்ளுங்கள் அவ்வளோ பாவத்தை. பற்றிக்கொள்ளுங்கள் திருவடியை, ஜென்மத்தை கடைத்தெட்டுக் கொள்ளுங்கள். பற்றிக்கொள்ளுங்கள் திருவடியை, வரவில்லா பெருவாழ் பெறுவதற்காக அதுக்கு அந்த விழா நடத்திட்டு. ஆகே இந்த சங்கம் செயல்பாடு அத்தனையும் உயர்ந்ததாக இருக்கும். இந்த சங்கம் செயல்பாடுகள் மனித மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். மனவாக்கு காயத்தால் வன்மை வல்வனை மூடினார். மனவாக்கு காயத்தால் வல்வனை மூலம் மனவாக்கு நேர்நீக்கில் வல்வனை மண்ணானார். திருமந்திரத்தில் ஒரு மனிதனை பாவிவாக்குவது மனவாக்கு காயமனார். உடம்பால் குற்றங்கள், சிந்தனையால் குற்றங்கள், சொல்லால் குற்றங்கள், மனம் வாக்கு காயம். காயினா உடம்பு. உடம்பால் எப்படியோ குற்றம் வரணும், பொல்லாத காமத்தால். சிந்தனை சிந்தனையால் பாவங்கள், கொடூரமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள். பேசி பேசி பேச்சாலும் சிந்தையாலும் செயலாலும் பாவியாகும். மனவாக்கு காயத்தால் வல்லுவனை மூலம் மூடுன்றார். உடம்பாலும் சிந்தனையாலும் சொல்லாலும் ஒருவனுக்கு தீவனை வரும். மனவாக்கு நேர்நீக்கில் வல்வனை மண்ணா. மண்ணானா ரெண்டு சொல்லி போட்டுருப்பான். மண்ணானா நெருங்காதுன்னு அர்த்தம். மண்ணுதல் நெருங்குதல், மண்ணா நெருங்காது. மனவாக்கு தனை மாற்றி வாதனை தன்னால் தன்னை மாற்றி ஆட்ட தகு ஞானினார் திருமந்திரத்தில். ஆக என்ன அடிப்படை இருக்குன்னா, மனவாக்கு நேர் நிற்பதற்கு என்ன உபாயம்னா, அப்போ தொடர்ந்து மனவாக்கையே நேர் நிறுத்துனா பாத்தியா அவர்களை பார், இங்கே போய் பார், ஆஸ்பத்திரி மருத்துவமனையை போய் பார், அங்கே நிலைமையை பார்த்துக்கிட்டு வா, கிடக்கிறான் பார், 4 வருஷம் 5 வருஷம் கட்டில் கிடக்கிறான் பார், கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நாரி கிடக்கிறான் பார், எழுந்து நடமாட நினைக்கிறான் முடியவில்லை, இடுப்பில் வயசு இருக்குதா இல்லை என்ன தெரியும், நடையும் உடைய உடைய இருக்க நினைக்கிறான், 80-85 வயசாயிடுச்சு நடக்கிறான், இடுப்பில் இருக்க உடையை இது நெகிண்டு விட்டு கீழே இறங்கிவிட்டது, தே உணர்ச்சி இல்லை எங்கே, நடை உடையோடு இருக்கணும் இல்லவா, அதுக்கு தான் இதை செய்கிறோம். மனவாக்கையே நிர்ணயிக்க வேண்டும். மனவாக்கு காயத்தால் வல்லுவனை மூடும். மனம் வாக்கு உடம்பால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.